மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 105வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அவர் சினிமாவில் நடித்து பல ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் நெஞ்சங்களில் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றிய சில தகவல்களை அவருடைய பிறந்த நாளில் ஜிம் தொலைக்காட்சியில் காண்போம். திரையுலகிலும் அரசியலிலும் சகாப்தம் படைத்த எம்ஜிஆரின் முழு பெயர் எம் ஜி ராமச்சந்திரன். பெற்றோர் பெயர் கோபாலமேனன், சத்யபாமா. கோபாலமேனன் சத்யபாமா தம்பதியினர் இலங்கையில் வசித்து வந்தபோது 1917 கண்டியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்தனா என்ற இடத்தில் ஜனவரி 17 பிறந்தார் எம்ஜிஆர். அவருக்கு 3 இருந்தபோது 1920 அவருடைய தந்தை கோபாலமேனன் திடீரென்று மாரடைப்பால் காலமானார். 2 வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு சத்யா அம்மையார் தலையில் விழுந்தது. அவருடைய தம்பி நாராயணனும் குடும்ப நண்பர் வேலு நாயரும் அப்போது கும்பகோணத்தில் வசித்து வந்தனர். குழந்தைகளுடன் அங்கு சென்றார் சத்யபாமா. கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் சக்கரவாணியும் எம்ஜிஆரும் சேர்ந்தார்கள். இலங்கையில் இருந்து கொண்டு வந்திருந்த பணமும் நகைகளும் தீரும் வரை அன்றாட வாழ்க்கை சிரமமின்றி கழிந்தது. அதன்பின் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க அரும்பாடுபட்டார் சத்யபாமா. இதன் பின்னர் குடும்ப கஷ்டத்தை போக்க நாடக கம்பெனியில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தனர். 1936 எஸ் எஸ் வாசன் எழுதிய சதி லீலாவதி என்ற கதை சினிமாவாக தயாரிக்கப்பட்டது. அதில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் எம்ஜிஆர் நடித்தார். இந்த படத்தில் நடித்த போது எம்ஜிஆருக்கு 19. முதல் படத்தில் நடித்ததற்காக அவருக்கு கிடைத்த சம்பளம் 100 ரூபாய். எம்ஜிஆரின் 2வது படம் 2 சகோதரர்கள். இதில் சக்கரவாணியும் நடித்திருந்தார். இந்த படம் வெற்றிகரமாக ஓடியது. நடிகர் திலகம் எம்ஜிஆர் நடித்த மொத்த படங்கள் 136. அதில் முதல் படம் சதி லீலாவதி, கடைசி படம் மதுவையை மீட்ட சுந்தரம் பாண்டியன். தன்னுடைய படங்களில் சிகரெட் பிடிப்பது மாதிரி காட்சிகள் வைப்பதை தவிர்த்தார் எம்ஜிஆர். நினைத்ததை முடிப்பவன் படத்தில் சிகரெட்டை வாயில் வைப்பார், ஆனால் இழுக்க மாட்டார். மலைக்கள்ளனில் ஈக்கா பிடித்தது மாதிரி வருவார். இந்த காட்சியை வைப்பதா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே படம் ரிலீஸ் ஆவதில் தாமதம் ஏற்பட்டதாம். எம்ஜிஆர் நடித்த 50 பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசன். அவரின் அச்சம் என்பது மடமையடா, ஜாமை திராவிடர் உடமையடா என்ற பாட்டு எம்ஜிஆரின் காரில் எப்போதும் ஒலிக்கும். எம்ஜிஆர் கருணாநிதி இணைந்து வெற்றி பெற்ற படம் மலைக்கள்ளன். ஜனாதிபதி விருது வாங்கிய முதல் தமிழ் சினிமா. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் இதுவே. நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் ஆகிய 3 எம்ஜிஆர் இயக்கியுள்ளார். எம்ஜிஆருடன் அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி. அவருக்கு அடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள். நம்பியாரும் அசோகனும் தான் எம்ஜிஆருக்கு பிடித்த வில்லன்கள். பி எஸ் வீரப்பாவும் ஜஸ்டினும் இருந்தால் சண்டை காட்சிகளில் படு குஷியாக நடிப்பாராம் எம்ஜிஆர். மேலும் தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை ஆண்டவனே என்றுதான் அழைப்பார். அறிமுகம் இல்லாதவராக இருந்தால் உடனே கை கொடுத்து நான் எம் ஜி ராமச்சந்திரன், சினிமா நடிகர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்வார். அடிமை பெண் பட ஷூட்டிங்கிற்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜிஆர் குளிருக்காக வெள்ளை தொப்பி வைக்க ஆரம்பித்தார். அது பிடித்து போகவே பின்னர் அதனையே தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தார். 1947 அவரின் முதல் வெற்றி படமான ராஜகுமாரி வெளியானது.
பின்னர் 1953 ஆண்டு அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். 1962 ஆண்டு மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினரானார். பின்னர் 1967 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். 1969 ஆண்டு திமுக பொருளாளராக மாறினார். பின்னர் 1972 ஆண்டு தனது சொந்த அரசியல் கட்சியான அதிமுகவை உருவாக்கினார். 1972 ஆண்டு ரிக்ஷாக்காரன் படத்திற்காக தேசிய விருதையும் வென்றார். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தது. சிறுநீரக கோளாறு காரணமாக 1984 ஆண்டு அக்டோபரில் அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் உள்ள டவுன்ஸ்டேட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதே ஆண்டு சிறுநீரக மாற்று சிகிச்சை மேற்கொண்டார். இறுதியாக 1987 நோய்வாய்ப்பட்டார். பின்னர் டிசம்பர் 24 1987 ஆண்டு இயற்கை எய்தினார். 1988 ஆண்டு அவரது மறைவிற்கு பின் பாரத ரத்னா விருதை அரசு வழங்கி அவரை கௌரவித்தது. சென்னை டி நகர் பகுதியில் உள்ள அவரது வீட்டையும் தமிழக அரசு நினைவு இல்லமாக மாற்றி பராமரித்து வருகிறது.